பிரைஸ் தி லார்ட். பைபிள் உலகத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சிறுகதையின் பகுதியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் கதை தலைப்பு பன்றிகளும் பீன்ஸும். பன்றிகளை பிடிப்பது மிகவும் கடினம், அவை வேகமாய் ஓடும். ஆகவே பன்றிக்கறி தயாரிக்கும் நிறுவனம் ஒரு யுக்தியை கையாளுகிறது. ஒரு மனிதன் ஒரு கூடை நிறைய பீன்ஸை கொண்டு வந்து தரையில் கொட்டினான். எல்லா பன்றிகளும் அங்கு விரைந்து ஓடி பீன்ஸை சாப்பிட்டு முடித்தன. அம்மனிதன் இன்னொரு கூடை பீன்ஸை கொண்டு வந்து சற்று தூரத்தில் கொட்டினான். பன்றிகள் அங்கும் விரைந்து சாப்பிட்டு முடித்தன. அந்த மனிதன் தூர தூரமாய் கொட்டி கடைசியில் ஒரு அறையில் ஒரு கூடை பீன்ஸை கொட்டினான். எல்லா பன்றிகளும் அறைக்குள் முண்டியடித்துக் கொண்டு ஓடி ஆத்திரமாத்திரமாக பீன்ஸை விழுங்கின. அறையின் கதவு சாத்தப்பட்டு பன்றிகள் அடித்து கொல்லப்பட்டு டின்களில் பன்றி கறியாயின. இப்படித்தானே பிரியமான வாலிப பிள்ளைகளே, பிசாசு நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்கிறான். அவன் தனது பணத்தை இங்கே காட்டுகிறான், நாம் அங்கே ஓடுகிறோம். பின்பு சில அருவறுப்பான படங்களை காட்டுகிறான், அதற்கு அங்கே ஓடுகிறோம். இறுதியில் நாம் திரும்பி வரக்கூடாத தூரம் சென்று நரகத்தில் முடிவடைகிறோம். பாவமாய் தோன்றுகின்றவற்றையும் விட்டு நாம் விலகும்படி வேதம் ஆலோசனை கூறுகிறது. எல்லா கெட்ட காரியங்களிலிருந்தும் உங்களை விலக்கி காத்துக் கொள்வதனால் நரகத்திற்கு தப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.